Subscribe to my channel. நெல்லை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சாலைகளும் அது மாநகராட்சி சாலைகளாக இருக்கட்டும் இல்லைன்னா மாநில நெடுஞ்சாலை சாலைகளாக இருக்கட்டும் அனைத்து சாலைகளும் குடிநீர் இணைப்புக்குங்கிற பேரில் இல்லைன்னா பாதாள சாக்கடை அப்படிங்கிற பேரில் தோண்டப்பட்டு பல மாதங்களாக பாதசாரிகள் நடக்க முடியல இருசக்கர வாகனங்களில் போக முடியல காரில் பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமாக சீர்கெட்டு கிடக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த மோசமான சாலைகளில் பிரயாணம் செய்யக்கூடிய விபத்துக்களில் பலரும் காயமடைஞ்சிருக்கிறாங்க, மரணம் கூட நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த சாலைகளை சீர் செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலை. ஏதாவது ஒரு பணிக்காக தோண்டப்படுகிற அந்த சாலைகளை பயணத்திற்கு இந்த வசதி சாலை வசதிக்கு ஏற்ப அதை ஓரளவுக்கு சீரமைக்கணுங்கிற எந்த ஏற்பாடும் கிடையாது. ஆனால் திருநெல்வேலி நகரத்தில் ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் ஒரு 1000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணி இந்த நகரத்தை நாங்கள் அழகு நகரமாக மாற்றுறோம்னு சொல்லி அந்த வேலைகள் நடக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகள் சம்பந்தமாக இதுவரையிலும் மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டங்களே நடக்கலை. இதுவரையிலும் எந்த பணி நடந்திருக்கு, எந்த பணி முடிய தருவாயில் இருக்குது, எந்த பணி எந்த காலத்தில் முடியும் என்கிற எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டங்களோ ஆலோசனை கூட்டங்களோ எதுவுமே நடக்கலைங்கிறத பார்க்குறோம். ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் தன்னிச்சையான முறையில் மக்களது பிரச்சனைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய முறையில் மிக அராஜகமான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. ஆகவேதான் இந்த விஷயத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டங்களாக தர்ணா போராட்டங்களாக நடத்தியிருக்கிறோம். ஆனாலும் கூட மாநகராட்சி நிர்வாகம் அந்த மாதிரியான கருத்து கேட்பு கூட்டங்களையோ ஆலோசனை கூட்டங்களையோ நடத்தலை. ஆகவே மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த ஸ்மார்ட் சிட்டி என்கிற பேரில் ஒதுக்கப்படுகிற நிதியில் பல 1000 கோடி ரூபாய் என்பது ஊழல் என்பது நடந்துகிட்டு இருக்குது. அதிகாரிகள் என்பது இந்த திட்டப்பணிகள் என்கிற பேரில் தேவையில்லாத இடங்களில் டிவைடர் அமைக்கிறாங்க, தேவையில்லாத இடங்களில் ஏற்கனவே பார்க் அமைச்சிருக்கிறாங்க, ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை, அங்கே தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிச்சிருக்கிறாங்க. ஆகவே கோடிக்கணக்கான ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்குது, மக்கள் பிரச்சனை என்பது கண்டுகொள்ளப்படவில்லை என்கிற அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சி இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். முதல்வர் வருகிற போது இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். முதல்வர் வருகைய நெல்லை மாநகராட்சி மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம்.